அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓடையின் ஓசை ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து மனசோர்வு, அது பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ மனசோர்வுனா என்ன, அது வந்து ஏன் ஏற்படுது, அதோட அறிகுறிகள்லாம் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு உண்டான சல்யூஷன் என்ன, தீர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சும்மா சிம்பிள் கான்செப்ட் மூலமா பார்க்க போறோம். இப்போ வந்து மனசோர்வுனா என்ன, நம்மளோட மனம் வந்து குழப்பம் அடைகிறது, அதாவது தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு அதுலேயே உழன்று ரொம்ப குழம்பி ஒரு முடிவுமே எடுக்க முடியாம அப்படியே குழப்பத்திலே இருக்கிறது. அப்போ அதுக்கு அதனால அப்படி குழம்பி போய் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது, மனம் வந்து டயர்டாயிடுது, சோர்வடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நம்மளால வந்து அந்த மனசை வச்சு ஒரு சின்ன முடிவு கூட எடுக்க முடியாது, எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாம போகுது. இதெல்லாம் தான் மனசோர்வுன்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த மனசோர்வு வந்து ஏன் ஏற்படுது, எப்பவெல்லாம் ஏற்படுது அப்படின்னா, நாம ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிற பொழுது, நமக்கு ஏதாவது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அப்போ நம்மளுக்குள்ள எப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும், இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரப்போறோம், இப்ப என்ன செய்ய போறோம், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம், இப்படி பண்ணனா இப்படி ஆயிடுமோ, இல்ல இதை முதல்ல பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயமும் கவலையும் நம்மளை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்கும். தொடர்ந்து எண்ணங்கள் வந்து உள்ள உழன்றுகிட்டே நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு வந்து மனசோர்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் வேலை பளு, வேலை சுமை வந்து அதிகமா இருக்கும்போது, இப்போ ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும், நம்ம வேலை செய்யற இடம் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதை எப்படி சமாளிக்க போறோம், இதுல இருந்து எப்படி வெளியில வர போறோம், இந்த ஒர்க்கை இவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கிற பட்சத்திலையும் நமக்கு அது எப்படி வெளியில வர்றது, ஐயோ இதனால இவ்வளோ பிரச்சனை வந்துருமோ, நமக்கு வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும் அந்த இடத்துல வந்து பெரிய பயத்தையும் கவலையும் கொடுக்குது. அந்த சமயத்திலையும் நமக்கு வந்து மனசோர்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் வேலையே இல்லாம ரொம்ப ரொம்ப குறைவா வேலையில்லாம உட்கார்ந்துருக்கிற சமயத்திலையும் நம்மளுக்குள்ள மனசோர்வு வரும். ஏன்னா அது ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும், அப்பையும் நம்மளுக்குள்ள வந்து ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு போராட்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கும், ஒரு போரிங் இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த சமயத்திலையும் நம்ம மனம் வந்து சோர்வடையுது. அப்புறம் வேலை போயிடுச்சு திடீர்னு, இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாமே நீங்க பார்த்துருக்க முடியும், அப்ப வந்து நம்மளுக்கு வந்து தகுந்த வேலை கிடைக்குமா, நம்ம வந்து ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம், ஃபர்தரா வந்து நம்ம ஃபினான்சியல் நீட்ஸை எப்படி வந்து சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் கவலையும் வந்து நம்மளை அழுத்தம் கொடுக்குது. அந்த சமயத்திலயும் நம்ம வந்து என்ன பண்றதுனே ஒரு தெரியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த எண்ணத்திலேயே உழன்றுக்கிட்டு நம்மளோட மனம் வந்து சோர்வடைஞ்சு போகுது. அப்புறம் பிஸ்னஸ் பண்றோம், அந்த பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி போயிடுச்சு, இப்போ அந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு இவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சே, நம்ம வந்து சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் இழந்துட்டோம், அதை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு கூட நம்மளால எடுக்க முடியாது. அந்த இடத்துலயும் பயம் வரும், போட்ட பணம் எல்லாமே போயிடுச்சே, இதை எப்படி வந்து சமாளிக்க போறோம், 4 பேர் என்ன என்ன சொல்லுவாங்க, கண்டினியூ பண்ணவும் முடியாது, அதை வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மனம் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சு சோர்வடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து பல நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கனவு நிறைவேறாத சமயத்துல அதுல வந்து நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகி போயிடுது, நம்மளோட எனர்ஜி இதுக்காக கொடுத்த உழைப்பு எல்லாமே வீணா போகும்போது அந்த இடத்துல வந்து அதை தாங்கிக்க முடியாது, நம்மளால சமாளிக்க முடியாம தாங்கிக்க முடியாம அதை ஏத்துக்க முடியாம மனசுல வந்து பல குழப்பங்கள் அழுத்தங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துலயும் நம்மளுக்கு மனசோர்வு உருவாகுது. அப்புறம் நம்மளோட நெருங்கிய நபர் அவரோட இழப்பு, ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பா இருக்கும் போது அதை எப்படி சரி செய்ய போறோம், இதுநாள் வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாங்களே, இதை எப்படி நம்ம வந்து சரி செய்ய போறோம், இதுல இருந்து எப்படி மீள போறோம், சடனா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது, எதை முதல்ல செய்யறது எதை அப்புறம் செய்யறது என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்துலயும் நம்ம வந்து பயங்கரமா குழம்பி போய் மனசோர்வுக்கு
ஆளாகிறோம். அப்புறம் இப்போ ரிட்டையர்ட் பர்சன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து மனச்சோர்வு ஏற்படுது. இப்படி நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும் மனச்சோர்வு உருவாகிறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து. இப்போ இதோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனக்குழப்பங்கள், அழுத்தங்கள், சோர்வெல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு பசியின்மை ஏற்படும், அப்புறம் தூக்கமின்மை இதெல்லாமே ஏற்படும். அப்புறம் அந்த நாள் முழுசுமே மனத்தவிப்பு, அது ஒரு மாதிரி பாரமா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். அடுத்த வேலையை செய்யறதுக்கு விடாம அதவே திரும்ப 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 ஒன்னவே நினைச்சு குழப்பிட்டு நம்ம வருத்தப்பட்டு அந்த சைக்கிள்லயே சிக்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மனம் சோர்வடைறதுனால உடம்பும் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. இப்படி உடம்பு மனசு ரெண்டுமே சோர்வடையும் போது நம்மளால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகளா இருந்தா கூட அதுல நம்மளால கவனம் செலுத்தவே முடியாது. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பாரமான விஷயமா நமக்கு தோன்றும். இப்போ வந்து நமக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது பிடிக்கும், குழந்தைகளோட விளையாடுறது பிடிக்கும். அந்த சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய பாரமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மனசோர்வா இருக்கும்போது, மனக்குழப்பத்துல இருக்கிற சமயத்துல அந்த சின்ன விஷயங்களுமே நமக்கு பெரிய ஒரு பாரமா இருக்கும். இப்போ ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்பிக்கையின்மை ஏற்படும், கவனக்குறைவு. அந்த வேலை செய்யும் போது அந்த ஒரு அந்த சின்ன வேலை கூட நம்மளால ஒரு கவனமா செய்யவே முடியாது. அப்புறம் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுவோம். அவங்க சும்மா ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டாங்க, ஏதாவது அது எங்க இருக்கு அப்படி அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கும் போது அவங்க மேல எரிஞ்சு உலோகுவோம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தேக்கி வச்சிருக்க கூடிய பிரச்சனைகளோட வெளிப்பாடு தான் இதுக்கு வந்து காரணமா இருக்குது. அப்புறம் இப்படி தேவையில்லாத விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கெல்லாமே நாம எரிஞ்சு உழுகிறோம். அப்புறம் மந்தமான நிலை ஏற்படுது. அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். அப்புறம் தனிச்சு இருக்கிறதுக்கே விருப்பப்படுறது, யாரை கண்டாலும் பிடிக்காம போறது, உயிரோடு இருக்கிறதே நம்ம வேஸ்ட்டு, நம்ம பாரமா இருக்கிறோமோ அப்படிங்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் கூட உருவாகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க் எல்லாம் குறைஞ்சப்போ அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதுதான் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு விரக்தி, நம்பிக்கையின்மை, இதை எல்லாமே ஏற்படுத்தி அவங்கள இந்த சூசைடு வரைக்குமே கொண்டு போகுது. அப்புறம் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக்குது. இதெல்லாம் தான் அவங்கள வந்து தூண்டி விடுது. இந்த மாதிரியான மன எண்ணங்கள் வந்து அவங்கள சூசைடு வரைக்குமே கொண்டு போய் விட்டுருது. இப்போ இதுக்கு வந்து தீர்வு எப்படி, சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்குது. இதோட தீர்வு வந்து இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாக்க அவங்களே இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, மெடிசன் கொடுத்தா கூட விளையாட்டு, யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், இந்த மாதிரி வந்து மூச்சு பயிற்சி இதெல்லாம் தான் வந்து அட்வைஸ் பண்றாங்க, இதெல்லாம் செய்ய சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒத்துழைப்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்றாங்க, மெடிசன் கொடுத்து அது கூடவும். ஆனா இது வந்து தீர்வா இருக்குமானா, இருக்கும். ஆனா அப்போதைக்கு தீர்வா இருக்கலாம், கொஞ்ச காலத்துக்கு தீர்வா இருக்கலாம், ஆனா நிரந்தரமான தீர்வா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வந்து நிரந்தரமான தீர்வா இருக்காது. இதுக்கு அப்போ நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளோட மன இயக்கத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்க முடியும். அப்படி நாம பார்க்கிற வகையில நம்ம பகவத் ஐயாவோட இந்த ஞான புரிதல், அதாவது சிம்பிள் கான்செப்ட் தான், தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஆகட்டும், அகம் புறம் அந்த கான்செப்ட், மனோலயம், மனோ நாசம், அதுக்கப்புறம் நான் யார், இந்த மாதிரி எல்லா ஒரே ஒரு அந்த புரிதலை தான் பல்வேறு கோணங்கள்ல வந்து ஐயா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த புரிதலை வந்து நாம இதுல எந்த கோணத்துலயாவது நம்ம புரிஞ்சுக்கிற போது நம்மளோட மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த மன இயக்கத்தை ஏதாவது ஒரு கோணத்துல நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு இது வந்து ஒரு தீர்வா இருக்க முடியும். இப்ப தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னா இந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப தாட் வந்து தானா தான் வருது, அதோட ஆயுள் வந்து அரை வினாடி மட்டும்தான்,
திங்கிங் வந்து நாமளா விருப்பப்பட்டு திங்க் பண்றது, அது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது, தாட் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நல்லா நம்மளோட புரிதலா புரிஞ்சுக்கிற போது இதுல இருந்து நம்மளுக்கு விடுபட முடியும். அதே மாதிரி அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகம்ங்கிறது வந்து உள்ள வந்து அகம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அதை வந்து சரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட கவனம் வந்து புறத்துல மட்டும்தான், புற வேலையை எப்படி செய்யணும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அப்போ மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிறது, இப்போ மனோலயம் எப்படி அந்த மனம் லயிக்குது, மனோலயத்துல இருந்து விடுபட்டு அடுத்த லயத்துக்கு போறது, அந்த அதுலயே ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறது, அதுதான் மனோலயம் மனோநாசம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் யார், அப்போ அந்த நான்ங்கிறது வந்து நம்மளோட தாட் தான், மனம் தான், அது வந்து ஒரு நிரந்தரமானது கிடையாது, அது கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, பர்மனண்டா அங்க நான் ஒண்ணு இல்லை. இதையும் நம்ம அந்த தெளிவா புரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்ட் தான் முடிவு எடுத்தல் அப்படிங்கிறது மூலமா அது அந்த கோணத்துல பாக்குறோம். நம்ம இப்ப முடிவு எடுத்தல் அப்படிங்கிறது வந்து இதுக்கு எப்படி தீர்வா அமையுது அப்படின்னு. இப்போ முடிவு எடுக்கிறதுனா என்ன, நம்மளுக்கு முன்னாடி ஒரு பல சாய்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு சூழ்நிலையில அந்த சாய்ஸ்ல இருந்து ஒரு சரியான சாய்ஸை செலக்ட் பண்றது தான் நம்ம முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள இருந்து அந்த என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்குண்டான ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளிப்படும், அதுக்கப்புறம் அது செயலா மாறும். முடிவெடுக்கிறது, அந்த முடிவுக்குண்டான எனர்ஜி, அதுக்கப்புறம் செயல், இப்படிதான் அந்த சைக்கிள் நடக்குது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கும் போதும் நமக்கு இது ஒரு தீர்வா இருக்க முடியும். எப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம வந்து நமக்கு இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாமே. இப்ப என்னன்னா, எனக்கு வந்து ஒரு நாள் லீவ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு நாள் லீவ்ல நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நிம்மதியா தூங்கலாம் அது வேணாம் டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், அப்புறம் கோவிலுக்கு போலாமே இன்னைக்கு ஒரு பூஜை இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல மூவிக்கு போலாம், இந்த மாதிரி பல விதமான எண்ணங்கள் வருது. இப்போ இன்னைக்கு லீவா இருக்கும்போது இந்த மாதிரி பல எண்ணங்கள் வருது, இதுல இருந்து நான் வந்து ஒரு எதை எடுக்கிறேன்னு தெரியல, இதை இதை போலாம், அதை போலாம், அங்க போலாம், இங்க போலான்னு அது வந்து என்னைய குழப்பிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் வந்து யோசிச்சு எது முக்கியமானதோ, எந்த தாட் முக்கியமானதுன்னு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து, இப்போ எனக்கு அன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் இனிமே வரப்போற நாட்கள்ல வேலை செய்ய முடியும், அதனால மத்தது எல்லாமே நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு வந்து வீட்லயே ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன். அப்படி முடிவு பண்ணும் போதுதான் அதுக்கு உண்டான ஆற்றல் நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படும். மத்த எண்ணங்கள் வராதானா வரும், ஆனா நம்ம கண்டுக்காம என்ன பண்ணுவோம், மத்ததையெல்லாம் விட்டுட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு, தூங்குறதுக்கு உண்டான செயலை நம்ம செய்வோம். இந்த மாதிரி தான் நம்ம முடிவெடுக்கும் போது அதற்குண்டான ஆற்றல் நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படுது, அது செயலா மாறுது. இதை இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். இப்ப வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளுக்கு அங்க வேலை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அப்போ ஆடிட்டிங் இருக்குது, இல்ல ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து அந்த ஜாப் வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதே சமயத்துல வீட்லயும் நமக்கு வேலை இருக்குது, அப்புறம் ஊர்லயும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் அட்டன் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து என்ன தோணும், ஐயோ இதை முடிப்போமா, அதையும் பார்க்கணுமே, வீட்லயும் பிரச்சனை ஆகுமே, ஊர்ல முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆச்சே, அவங்களும் வந்து சொல்லுவாங்களே போகலைன்னா இப்ப என்ன பண்றது, இதை வேற முடிச்சாகணுமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் பயம் கண்டிப்பா வரும், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், நம்மளோட ஜாப் வந்து முக்கியமானது, நமக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் அதுதான் கொடுக்குது, அதனால வந்து அந்த அடிப்படையில யோசிச்சு ப்ரையாரிட்டி கொடுத்து முடிவு பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு லீவு கிடைக்கும் போது குழந்தைகளை கூட்டிகிட்டு நம்ம ஊருக்கு போய் அட்டன் பண்ணலாம், அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம். இப்படி முடிவு எடுக்கும் போது மற்ற தாட் வந்து நமக்குள்ள இருந்து வராதான்னு கேட்டா வரும், வந்தா கூட அதை நம்ம கண்டுக்காம விட்டுரும் பொழுது மனம் வந்து உள்ள கொஞ்சம் தெளிவடையுது, குழப்பம் இல்லாம அந்த அந்த ஒரு எல்லாமே சேர்ந்து போட்டு அழுத்தாம, எல்லா தாட்டும் வந்து நம்மளை வச்சு அழுத்தம் கொடுக்காம
ஒரு தாட் அது அந்த முடிவு எடுத்த முடிவுக்கு சம்பந்தமான எண்ணங்கள் தான் நமக்குள்ள வரும், அதுக்கு உண்டான ஆற்றல் வரும். இதுவே வந்து இப்போ வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபருக்கு வந்து வேலை போயிடுச்சு, அந்த நபருக்கு கூட இப்படிதான் வந்து எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, நமக்கு தகுந்த வேலை கிடைக்குமா இப்போ அப்படின்னு அவனுக்குள்ளேயும் என்னாகும் எண்ணங்கள் வந்து போட்டு அவரை குழப்பிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துலயும் நிதானமா வந்து முடிவெடுக்கணும். என்னன்னா, நம்ம வந்து இப்போ அவருக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம், சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து கிடைச்ச வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு அவர் எடுக்கணும். அப்பதான் வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ண அப்புறம் அவர் வந்து நம்மளை நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சமயம் வரும்போது நம்ம பிடிச்ச நம்மளோட தகுந்த வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாக்க, அவர் கிடைச்ச வேலையில கண்டிப்பா அவரால் நிம்மதியா வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து எனக்கு தகுந்த வேலையே இல்லை, ச்சே இப்படி ஆயிடுச்சே, நான் எப்படி செய்வேன்னு அந்த குழப்பம் அவருக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே அந்த வேலையையும் ஒழுங்கா செய்ய முடியாம போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் இருக்குது, எனக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ண வேணாம், இந்த இடத்துல ப்ரையாரிட்டியை இதுக்கு கொடுக்கலாம், பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்றதும் அதுக்கு தயார் பண்ற வேலைக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கு ரெடி ஆயிட்டு தகுந்த வேலையை அட்டன் பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். இந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது தான் நம்மளுக்குள்ள அதற்குண்டான ஆற்றல் வெளிப்பட்டு அதை செயலாக்குறோம், மற்ற தாட் வரும் பொழுது அதை நாம நிராகரிச்சிடறோம், கண்டுக்காம விடும் பொழுது நமக்கு அகத்துலயும் என்ன ஆகுனா ஒரு தெளிவு கிடைக்கும், மன அழுத்தங்கள் அந்த எண்ணங்களால் வரக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் வந்து இல்லாம உள்ளுக்குள்ள நிம்மதியா ஃப்ரீயா இருக்கும்போது தான் நம்ம வந்து செயலை சிறப்பா செய்ய முடியும். நம்ம வெளியிலையும் நம்மளோட செயலை வந்து 100% திறமையோட செயல்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆக முடியும். இதுதான் வந்து கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த முடிவெடுத்தல் அப்படிங்கிறது வந்து எப்படி ரோல் பண்ணுது, இது ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது, இந்த முடிவெடுத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுறேன். ஹேமா மேம் சொல்லுங்க. மேம் கேக்குதுங்களா? எனக்கு கேட்குது, ரெண்டு டவுட், சொல்லுங்க. எனக்கு மனோலயம் மனோநாசம் அதை பத்தி சொல்லுங்க எக்ஸாம்பிள் வச்சு. இன்னொன்னு வந்து நம்மளுடைய, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு அந்த ஆக்ஷன் வந்து நமக்கு எமோஷனா மாறுதா இல்ல எமோஷனால அந்த ஆக்ஷன், அது எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க, எதால எது பாதிக்கப்படுது அப்படின்ட்டு. இப்போ மனோலயம்னா என்ன, எப்படி அது மனோநாசம் தானே நடக்குதுன்ட்டு இருக்கு. பாதிக்கப்படுதுல, அது எப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டு. இல்லை இல்லை, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மனோலயம் ஓகேங்க ஓகேங்க. நாசம், நாசம்னா என்னன்னு தெரியலையா? கேக்குதா நான் சொல்றது? கேக்குதுங்க. ஆமாங்க ஓகே மேம். ஆமாங்க. இப்போ நீங்க ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஒரு செயல் செய்யும் பொழுது அதுலயே ஃப்ரீஸ் ஆகி நீங்க நின்னுடாம அடுத்த செயலுக்கு போறீங்க தான், அதுதான் மனோலய நாசம்னு ஐயா சொல்லுவாரு. அந்த ஒண்ணுலயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது தேங்கி போயிடுவோம் நம்ம. இப்ப தாட் அண்ட் திங்கிங் கான்செப்டே தான் அதுவும் வந்து. இப்ப தேவையில்லாத ஓகே தாட்டு, தேவையில்லாம தாட்டை வந்து கண்டிக்க வேண்டாம், செயலுக்கு தேவையான தாட்டு மட்டும் நீங்க எடுத்து செய்யுங்க, மற்ற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா ஐயா. ஆமா ஆமாங்க, அது புரியுது. அதே ஆமா அதே தான் இப்போ வந்து அந்த மனோலயம் நம்ம அந்த செஞ்சிட்டு இருக்கும் போது அது வந்து யார் மேலயும் இப்போ கோவப்படுறோம் அந்த இடத்துல, அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஓகே கண்டினியூஸா அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல நம்ம, ஆமாங்க ஆமாங்க. அந்த அந்த மனோலயத்திலிருந்து விடுபட்டு அடுத்த லயத்துக்கு போறது தான் மனோலய நாசம். ஓகே ஓகே ஓகேங்க. அதுல இருக்கிறது மனோலயம்ங்களா? ஆமா, மனோநாசம். அடுத்ததுக்கு அதை விட்டுட்டு அதை அப்படியே பிடிச்சு தேங்கி நிற்காம விட்டு அடுத்த லயம் போறோம் இல்லைங்களா, அதுதான் ஓகே மனோலய நாசம். ஓகே 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 புரியுதுங்க. ஓகேங்க. ஆமா, அடுத்தது வந்து என்ன கேட்டீங்க?
அந்த ஆக்ஷனால நம்மளுக்கு எமோஷன்ஸ் வந்து இப்ப கோவப்படுறோம், அது ஆக்ஷனால வருதுங்களா இல்ல எமோஷன் வந்தது அந்த இது, அது எனக்கு புரியல. இமோஷன் வந்து நமக்கு வருது, அது நம்மளுக்கு தெரியாது, வந்த அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இமோஷன் வந்த அப்புறம் தான் இப்படி வந்திருக்குதுங்கிறதே நம்ம ஃபீல் பண்றோம். கேக்குதுங்களா? ஆ ஆ கேக்குது. நம் முதல்ல ஓகே ஓகே இமோஷன் வருதுங்க, அது வந்த அப்புறம் நமக்கு ஓகே தெரியுது, அது வந்து முடிஞ்சு போன அப்புறம் ஓகே நமக்கு தெரியுது, நமக்கு இப்படி கோபம் வந்திருக்கு, நமக்கு வந்து பயம் ஓகே வந்திருக்கு அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு. அது நம்ம எது ஆக்ஷன் அதுல சொல்றோம், எமோஷன் வந்து நம்ம கோவம் வந்திருக்கு, இதுல ஆமா, ஆக்ஷன் எப்படி இருக்கு? நம்ம வெளியில செயல்படுறோம், அது வேணும்னா அதை யூஸ் பண்ணி ஆமா செயல்படுத்துறோம், வேண்டாம்னா விட்டுறோம். ஓகே செயலுக்காக ஓகேங்க. பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்றாங்க. அது தேவைப்படும் போது ஓகே, அந்த அப்ப அது கோபத்தையும் எமோஷன் வந்த பிறகுதான் நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமா, அதை நம்ம உணர்றோம், வந்த அப்புறம் தான் நம்ம உணரவே செய்யறோம் நமக்கு வந்திருக்குன்னு ஓகே சொல்லி, ஓகே செயலுக்கு ஓகே பயன்படுத்துறோம் வெளியில. ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க, சரி, நல்லா இருந்தது ஆக்சுவலா செஷன். ஓகே. வேற யாருக்காவது நீங்க கேள்விகள் இருந்தா நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. மேம், எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து தாட் அண்ட் திங்கிங் அந்த கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, இப்போ நம்ம அகத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தாட்ஸ் திங்கிங் தாட் எது வந்தாலும் அது இயற்கை, அது வந்து தானவே போக விட்டுணும். அது நல்ல தாட்டா இருந்தாலும் சரி, கெட்ட தாட்டா இருந்தாலும் சரி. அதே மாதிரி எமோஷனும், பேட் எமோஷனாக இருந்தாலும் சரி, குட் எமோஷனாக இருந்தாலும் சரி, அது பிரவாகமாக போக விட்டுறணும். அதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது நம்ம அது இயற்கைன்னு விட்டுட்டு போயிடலாம். ஸோ இது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அகம் வழி அகம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ புறத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இப்போ ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுங்க, ஒரு விளையாட்டு விளையாடுறதுனா அது நமக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது. அப்போ வந்து நம்ம எமோஷன் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு ஒரு பேட் சுச்சுவேஷன் இருக்கப்போ அது நம்ம அந்த அந்த டைம் அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பேட் ஃபீலிங் அல்லது ஒரு துன்பமான ஒரு உணர்வு எமோஷனை கொடுக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண இந்த சமயத்தில் நம்ம என்னன்னா, எனக்கு வந்து இப்போ நம்ம விளையாடுனா எனக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கறனால அதிகமாக இப்போ விளையாட்டுலேயே நம்ம இன்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ இப்போ நான் மோஸ்ட்லி நம்ம அந்த துன்பம் தர சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது வந்து புறத்தளவில் இந்த இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரெண்டுமே ஒரே மாதிரி எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது? இல்லை இல்ல, இது வந்து ஃபுல் இப்போ டைமே நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மனசு வந்து வேதனையா இருக்குதுன்னு சொல்றீங்க, அந்த சமயத்துல எப்படி விடுபடுறதுன்னு கேக்குறீங்களா? இல்லை போகிறத்தளவில் வேதனையான சுச்சுவேஷனை நான் அவாய்ட் பண்ணிக்கலாமா? ஹாப்பினஸ் கொடுக்குற சுச்சுவேஷன் ஃபுல் மட்டும் நான் அது அந்த இன்வால்வ் அந்த பண்ணலாமா புறத்துல அப்படின்னு அது கேட்குறேன். தேவையா தேவையில்லையான்னு பாருங்க, அந்த செயல் வந்து தேவையா தேவையில்லையா இல்லையான்னு நீங்க பாருங்க. அது தேவையில்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு அங்க ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு, தேவை இருக்கு, அந்த இடம் எனக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்றது, அடுத்த கட்டம் எப்படி மூவ் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்து. இப்ப பாஸோட பிரச்சனையா இருக்குன்னா நீங்க அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்தையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஆமாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணலாம். அங்க தேவையே இல்லை நமக்கு அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. மேம் நீங்க சொல்லுங்க. நாகரத்னம் மேடம். அம்மா வணக்கங்க. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா இப்போ வந்து நம்ம அகம்புறம் இதெல்லாம் புரியுதுங்க. இப்போ ம் எனக்கு வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது, யாராவது வந்து நம்மளை வந்து தேவையில்லாம பிளேம் பண்றாங்க, இல்ல தேவையில்லாம நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா உடனே மனசு வந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கு. இது ஆ எப்படி ஒர்க் பண்றது, இனிமே ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளமே வராத அளவுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம எடுத்தாதான் மனது வந்து அமைதிப்படுதுங்க. இப்போ வந்து இயற்கையா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா உடம்புல வந்து செல்கள்லாம் எதுக்கு அப்படி அதுக்கு மாற்றா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது
தொடர்ந்து உழைத்துட்டே இருக்குதோ அதே மாதிரி மனசுமே அந்த பிரச்சனையுமே ஃபியூச்சர்ல வராத அளவுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்குதுங்கம்மா. அதான் திங்கிங் வந்து வந்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, தாட் வந்து உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமாங்க. அந்த தாட் வந்தா நீங்க அதை திங்க் பண்ணாம விட்டுருங்க. அப்ப எப்படி பெஸ்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும்? இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இப்ப இப்ப வந்து தேவையில்லாம திங்கிங் யாரோ ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டாங்கன்னா, அதுவே நினைச்சு நினைச்சு நீங்க வேதனைப்படுறீங்கன்னா, அதுல ஏன் அதையே திங்க் பண்ணி வேதனைப்படுறீங்க? அதுல என்ன சொல்யூஷன் உங்களுக்கு வரும்? அந்த அந்த என்ன பிரச்சனை என்ன எப்படி தீர்வு அதோ பண்ணணும்னா அவங்க கிட்ட சொல்ல முடியும். ஏன் இப்படி பேசுனேன்னு சொல்ல முடியும்னா, அதை போய் வெளியில அகத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க. புறத்துல வேணா நீங்க செயல் செய்ய முடியும். அவங்க வேண்டப்பட்டவங்க அப்படின்னா போய் சொல்லலாம், ஏன் இப்படி பண்ணீங்க, இது தப்பு தானே அப்படின்னு எடுத்து சொல்லலாம். அந்த இடத்துல எடுத்து நம்ம மேல தப்பு இருந்தா இப்படி பண்ணிட்டான்னு ஒரு சாரி கேட்கலாம், இல்ல அவங்க மேல தப்பு இருந்தா எடுத்து சொல்லலாம். அதுலயும் அவங்க கேட்கல அப்படின்னா அவளை தான் விட்டுற முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ட்டு. நீங்க அதையே திங்க் பண்ணீங்கன்னா அது சைக்கிள் மாதிரி உள்ளதான உழன்றுகிட்டே தானே இருக்கும். அது சரிங்க. ஒரு தீர்வு கிடைக்காதே உங்களுக்கு. ஆமா. அந்த அந்த தாட் வரும்போது அதை விட்டுற வேண்டியதுதான். திங்க் பண்ணாம ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு நீங்க திங்க் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அது இன்னும் உங்களுக்கு பெருசா தான் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கும். கரெக்டுங்கம்மா, அப்படிதான் ஆகுது. ஆனா சில ஆ சமயம் வந்து நம்ம திங்க் பண்ணி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு போவோம், ஆனா அந்த சொல்யூஷன் அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. ஆமா அப்புறமா அந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணி வேஸ்ட் ஆயிருக்கு. திங்க் ஆமா பண்ணி தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் 20% தான் அது நம்ம சால்வ் பண்ணதா இருக்கும். டோட்டல் மைண்ட் தேவை. சால்வ் பண்ண விட்டது தான் 80% சால்வ் ஆயிருக்கு. கண்டிப்பா இப்போ தேவையானதுன்னா நீங்க திங்க் பண்ணலாம். வெளியில ஏதாவது செயல் செய்யணும் அப்படின்னா அது திங்க் பண்ணி தானே நம்ம செய்யணும். இப்ப எண்ணம் வந்து எப்படி வேணா வரலாம், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறப்ப அது என்ன வேணாலும் வரும், கொடுக்கும். கொடுக்கும் போது அதை நாம திங்க் பண்ணக்கூடாது, நம்மளா விருப்பப்பட்டு. ஓகேங்க. ஆனா திங்க் பண்ணும்போது அந்த எண்ணம் வரும்போது நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கணும், இனிமே இந்த பிரச்சனையே வராத அளவுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மோட்டிவ்லயே திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, எப்படி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவ்வளவுதான் தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் தான் நமக்கு தீர்வாவே இருக்குதே. தேவையில்லாதத திங்க் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு தீர்வு. இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, நான் வந்து ஆ காலேஜ் போறேன். ஓ காலேஜ்ல வந்து நான் டூ வீலர்ல தான் போறேங்க. தொடர்ந்து ஆ என்னோட டூ வீலரை வந்து கேட்டுட்டே இருக்காங்க, அந்த யூஸுக்கு வேணும் இந்த யூஸுக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம எமர்ஜென்சினா ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்குறோம், ஆனா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறது, வேற யாரோ நம்ம வண்டியை மிஸ்ஹேண்டில் பண்றது நம்மளுக்கு பிடிக்கலைங்க. இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு நான் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன். இதனால நான் மென்டலா டயர்ட் ஆயிடுறேன், நீங்க சொல்ற மாதிரி பிசிக்கலாவுமே டயர்ட் ஆயிடுறேன். காலேஜ் போறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சு யோசிச்சு எனக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷனும் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் ஆமா யோசிக்கிறத மட்டும் விட மாட்டேங்கிறேன். ஆமா உள்ள திங்க் பண்ணி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராது. அந்த எண்ணத்தையே பிடிச்சி பிடிச்சி வெளியில தான் நீங்க இதுக்கு வந்து தீர்வு தேடணும். அதாவது நீங்க சொல்லலாம் அவங்களுக்கு வந்து, நான் சூப்பா சொல்லிடலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, எமர்ஜென்சிக்கு தரேன், அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை இது பண்ணலாம். அதை சொல்லவும் முடியாம உங்களுக்கு தரவும் விருப்பமும் இல்லாம உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானே போராட்டம். ஆமாங்க. அப்ப வந்து அதனால என்னால முடியாத போது நான் வந்து ஆமா டோட்டல் மைண்ட் கிட்ட ப்ரேயர் மாதிரி வச்சு, கடவுளே இது நீங்க தான் ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சரணாகதி அடையிறது வேணா திங்கிங்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா ஆமா இருக்குமே அப்படி தவிர. அப்படி சரணாகதி அடையும் போது நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க தேவையில்லாம. ஆமா சரிங்க, ரொம்ப நன்றி. வேறு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அனலைஸ் பண்ணுங்க. ராஜேஷ் கண்ணன் சார் சொல்லுங்க.
எனக்கு இந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் மேம். அது டோட்டல் மைண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு வெளியில ஒரு செயல் செய்யறதுக்கு நம்ம டோட்டல் மைண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ நமக்கு வந்து தீர்வு தெரியாத பட்சத்துல டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுருங்கன்னு ஐயா சொல்றாங்கல்ல. இப்போ ஒரு ஆமாங்க. ஒரு ஒரு சூழ்நிலையில முடிவெடுக்க தெரியவே இல்லை நமக்கு வந்து, அந்த இடத்துல போட்டு ஓகே. குழப்பிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. ஆமாங்க. இப்ப அது வந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை, சரண்டர் அடையிற மாதிரி தான். அது இறைவன் கூட வச்சுக்கலாம், எனக்கு தெரியலன்ட்டு. அப்புறம் அதை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது, ரொம்ப ரொம்ப அதை போட்டு குழப்பி திங்க் பண்ணக்கூடாது. ஓகே. ஆனா அந்த மாதிரி நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்த அந்த விஷயம் வந்து முடியுமா? அந்த மாதிரி முடியுமா முடியாதா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்க? அதுதான் அந்த எதிர்பார்ப்பும் கூட வேண்டாம் அப்படின்னு தான் ஐயா சொல்றாங்க. என்னன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல என்னன்னா, நம்ம வந்து குழப்பாம தெளிவா நம்ம மனம் இருக்குது பாத்தீங்களா. இப்ப இறைவன் கிட்ட சரண் அடையறோம்ல, அப்ப இறைவனே பொறுப்பு அப்படின்னு சரண் அடைஞ்சிடறோம்ல, அந்த இடத்துல வருமா வராதா அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஓகே. சோ அதான் சரண்டர் வந்து பண்ணிட்டா நம்ம முழுமை. எக்ஸ்பெக்டேஷன் விட்டுறணும். ஆமா ஓகே. நாகரத்னம் மேம் சொல்லுங்க. அம்மா, இப்ப நான் சொன்னேன் இல்லம்மா ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அப்போ நான் எவ்வளவோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிருக்கிறோம். சில ஃபேமிலி பிரச்சனை வரும்போதே நம்மளுக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காவே அந்த சொல்யூஷனை நோக்கி ரொம்ப திங்க் பண்ணுது. பெஸ்ட் சொல்யூஷன் கிடைச்சி அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி ரிசல்ட் பாக்குற வரைக்கும் ஓயறது இல்லை. ஆனா அப்படி திங்க் பண்ணி கூட நம்ம முடிவெடுத்து தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஒரு 10% தான் இருக்குங்க. ஆனா 90% வந்து டோட்டல் மைண்டு தான்னால தான் அது தீர்வாயிருக்கும். அதனால நம்ம திங்க் பண்றது கண்டிப்பா ஒரு அளவுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு ப்ராக்டிக்கலா நான் பார்த்து தான் எனக்கு நான் முடிவு சொல்றேம்மா. இது சரிங்களா? அதாவது உங்களுக்கு டோட்டல் மைண்ட் தான் வந்து தீர்வு கொடுக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்கம்மா, நான் எடுத்த முடிவுனால தான் அது சால்வ் ஆச்சு அப்படின்னு நம்ம இப்ப மீட்டிங்ல இருக்க எல்லாருமே யோசிச்சு பார்த்தாலுமே, நம்ம எடுக்கிற முடிவுனால தான் நம்ம வாழ்க்கை சிக்கல்கள் தீருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 10% அல்லது 20% வரைக்கும் தான் இருக்கும். அதாவது நமக்கு தெளிவா தெரியுது இதுல வந்து முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எடுக்கிறதுமே தீர்வு கொடுக்கும். சின்ன சின்ன விஷயம் சரிங்க. நம்மளுக்கு எது வந்து ரொம்ப முடியல தெரியல அப்படிங்கிறப்ப தானே நம்ம அப்படி தேடி போவோம், கடவுளை ஆகட்டும். ஆமாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த தெரியற இடத்துலயே எது செய்யறதுன்னு குழப்பமா இருப்போம் இல்லைங்களா. நம்ம இதை ஆமாங்க. பண்ணலாமா அதை பண்ணலாமா, அப்போ வந்து எது முக்கியமானது எது சரியானது அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோன்னு அந்த ப்ரையாரிட்டிய பார்த்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கும் பொழுது நம்ம மனம் வந்து தெளிவடையும் குழப்பம் இல்லாம. அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல சொல்றேன், முடிவெடுக்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த முடிவை எடுத்துட்ட பின்னாடி மற்ற எண்ணங்கள் வந்து வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரும். அது வரும்போது அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். சரிங்க. முடிவெடுக்கிறதுனால தான் அதை இக்னோர் பண்ண முடியும். கண்டிப்பா முடிவு எடுக்கலைன்னா நீங்க குழப்பத்துல தான் இருப்பீங்க, என்ன கண்டிப்பா. பண்றதுன்னு தெரியும். நான் இதை பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துட்ட பின்னாடி என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க வந்து ஊருக்கு போகணுமா இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குன்னா, ஊருக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிவு எடுத்த பின்னாடி அதற்குண்டான எண்ணங்கள் தானே உங்களுக்குள்ள இருந்து வரும். நான் ஆமாங்க. எப்படி போகலாம், எதுல போகலாம், ட்ரெயின்ல போகலாமா, பஸ்ல போகலாமா, இல்ல சரி. யாரெல்லாம் போகலாம், அப்படி தானே உங்களுக்கு வரும். ஆமாங்கம்மா. ஆனா அதே சமயத்துல ஐயோ இங்கேயே இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வராதான்னு கேட்டா அப்படி இல்லை, வரும். வரும்போது அதை நாம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம தான் இந்த முடிவு எடுத்துட்டோம்ல, யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்கிறோம், அதனால அது வந்து அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனாமா, நொடிக்கு நொடி வந்து நம்மளுக்கு இதை விட பெட்டரா அதை விட பெட்டரா அப்படின்னு சொல்லி யோசனை போய்கிட்டே இருக்கு.
அதைதான் நான் சொல்றேன், அப்படிதான் வரும். அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி முடிவெடுத்துக்கிறோம். அந்த முடிவு எனக்கு எனக்கு சரியா எடுக்க தெரியல, இது வேறொரு விஷயமா இருக்குன்னா யாருக்கிட்டயாவது கேட்கலாம். நம்ம அது பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம், ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், இது என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு. அப்போ அதை கேட்டு தெரிஞ்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஒண்ணுமே எடுக்க தெரியாத பட்சத்துலதான் டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுங்க. இது வந்து சாதாரண பிரச்சனைகள்ல நம்ம இப்படி முடிவெடுக்கலாம். ஆனா சில வாழ்க்கை சிக்கல்கள்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம தெரியாம மன குழப்பத்திலேயே இருப்போம். என்ன அதுக்கு ஒரு முடிவு, என்ன சொல்யூஷன், என்ன ஒரு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும்னு நம்ம யோசனை பண்ணிட்டே இருக்கும்போதுதான் இந்த சிந்தனை வந்து சிந்தித்தெல்லாம் மாறுது. ஆமா அதுக்காகதான் ஆமா, ஒரு அதுதான் முடிவு எடுக்காத போது அது குழப்பிக்கிட்டே தானே இருக்கும். ஆமாங்க. இல்ல 2 நாளைக்கு ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த எண்ணத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்க முடியும். அப்போ வந்து இத நம்மளோட எய்மே மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை அடையிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்காதல்லாமா. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்காக தான் நம்ம 2 நாள் தள்ளி வைக்கிறோம். ஏன்னா யார்ட்டையாவது கேட்கலாம், எது சரியா இருக்கும்னு நம்ம நிதானமா யோசிப்போம். குழம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நிதானமா யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? கண்டிப்பாங்க. சரிங்க. அதனால வந்து நம்ம ஒன்னு முடிவெடுக்கணும் இல்லைன்னா ஒத்தி ஆமா வச்சிடணும். ஆமா, முடிவெடுக்க தெரிலன்னா கேட்டு யாரையாவது கேட்டு கூட முடிவெடுக்கலாம். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை தானே? சரிங்க, நன்றி. செல்வி மேம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க மேம். மேம். ஓ வணக்கம், வணக்கம். நான் செல்வின்னு சொல்லி சேதிகைநல்லூர்ல இருந்து பேசுறேன். நான் சொல்லுங்க. வந்து திருநெல்வேலியில நான் 2 நாளைக்கு முன்னுக்கிட்ட ஐயா, நேற்று தான் நேற்று ஐயாவை பார்த்தேன். அப்போ எனக்கும் இந்த முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதாவது பொம்பளைகளை பத்தி, பொம்பளைகள் வெளியே போய் வேலை பார்த்தாங்க அப்படின்னா தப்பா பேசுவாங்க, மத்தவங்களாம் தப்பா பேசுவாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட். ஏன்னா நான் வெளியெல்லாம் வேலைக்கு போய் பழக்கம் கிடையாது, அதனால நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா எனக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு பயம். பொம்பளை வெளியே போய் எதுவும் செஞ்சாங்க அப்படின்னா அந்த பயத்தை நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி ஐயாட்ட போய் கேட்க போயிருந்தேன். அப்ப ஐயா சரிங்க. அழகா, ஐயா உடனே அழகா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நீங்க உங்க மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, நீங்க ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்காம, நல்லதுதான் நல்லதுதான் உங்களுக்கு பாக்குறவங்க எல்லாரும் ஏன் கெட்டவங்க மாதிரியே நினைக்கிறீங்க, நீங்க நல்லதாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் இது எப்படி எப்படி அதை ஏத்துக்கிடுறது அப்படின்னு தெரியல. ஆனா வந்து பார்த்துட்டு வந்த உடனே என்னன்னா, சரி ஏதாவது மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாருமே மஞ்சளாவே தெரியவாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் இவ்வளவு நாளும் பாக்குறவங்க எல்லாருமே தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நானா தான் மனசுல நினைச்சிருக்கேன். அவங்க நினைக்காங்களோ நினைக்கலையோ, நான் மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா ஐயா ஆமா, சொன்னேன், அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. ஏன்னா புரிஞ்சிருச்சு. அவங்க கரெக்ட். ஆமா உடனே என்ன சொன்ன அப்படின்னு, ஆமா நம்ம தானே இவ்வளவு நாள் நினைச்சு பயந்துட்டு இருந்தோம், நம்ம செய்யக்கூடியதை கரெக்டா செஞ்சா யாரு என்ன பேசினாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. என்னன்னா, தாட் வந்த உடனே எனக்கு ஒரு கிளியர் ஆயிட்டு, மனசு வந்து இவ்வளவு நாள் இதுக்குதான் பயந்தோமா, ஒரு சின்ன வார்த்தை தான், பொம்பளை பத்தி தப்பா பேசுவாங்க தப்பா பேசுவாங்க அப்படின்னு நான் என் மனசுல மைண்ட மாத்திக்கிட்டேன். என்னன்னா, யாரு அவ்வளவுதான். என்ன நினைச்சா என்ன, நம்ம செய்யறதை செய்வோம் அப்படின்னு நான் மைண்ட மாத்ததுனால நிம்மதியே நேத்து அங்க இருந்து ஐயோ பாக்க அங்க பாத்துட்டு வரும்போது இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா, ஐயா வந்து சிம்பிளா அந்த இடம் அந்த ஒரு பார்க்ல ஒத்தையா ஒரு கம்பு வச்சு நடந்து வரும்போது எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆள் வந்து இப்படி சிம்பிளா நான் என் மகன்ட வர சொல்லிட்டு போனேன், புத்தருக்கு அடுத்தபடியா இவங்க தாமா இவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்தேன். சிம்பிளா ஒரு கைத்தடியை மட்டும் ஊனிட்டு வரும்போது, என்னடா இந்த உலகம் வந்து நல்லவங்களை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களே, இவ்வளவு பெரிய ஞானியா இருக்காங்க அவங்களை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சொல்லணும், எல்லாத்துக்கும் சொல்லி ஐயாவை பத்தி நிறைய பேர் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அன்னைக்கு ஆமா மீட்டிங், ஆமா நான் மீட்டிங்ல இப்ப ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஆமாம்மா, நீங்க வந்து கரெக்டா தான் புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள வந்து நீங்களே தான் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. அதாவது நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு நீங்களே ஒரு முடிவை வச்சிருந்திருக்கீங்க. ஆமா, இப்போ பொம்பளை இப்போ தப்பா வெளியே போனா ஆமா தப்பா பேசுவாங்க அப்படின்னு. ஆமா, அந்த அந்த முடிவை மாத்தி
நீங்க வேற ஒரு முடிவு எடுக்கும் போது அதுக்குண்டான ஆற்றல் தான் வந்து, நம்ம போனா என்ன, இதுல என்னது, நம்ம சரியா வேலை செஞ்சா யார் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு அதுக்குண்டான எனர்ஜி தானே வெளியில மனசுல வரும். தெளிவு, மனசுல வந்து ஒரு விடுதலை ஆயிட்டு. வெளியே ஆமா யாரு என்ன சொல்றாங்க சொல்றது பிரச்சனை கிடையாது. ஏன் ஆமா மனசுல நம்ம, நான் வந்து சரி இவ்வளவு நாள் நம்ம தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மனசுல இருந்து கொஞ்சம் விடுதலை ஆயிட்டு. கரெக்டா கரெக்டா தான் புரிஞ்சிருக்கீங்கம்மா. தேங்க்யூமா. மறுபடியும் இன்னும் ஒண்ணே ஒண்ணு, எனக்கு என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு ஃபுல்ஃபில்லா பண்ண முடியாது. ஒரு அரை குறை ஒரு ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் மைண்ட் வந்து இன்னொனுக்கு தாவிரும். இப்படிப்பட்ட மைண்ட் சூழ்நிலை தான் நான் இருந்தேன். ஐயா அதுக்கு இருந்தாங்க, நீங்க முடிவு எடுத்துக்கோங்க நான் கரெக்டா தான் செய்வேன். அப்ப நான் நினைச்சேன் அதான், அப்பதான் நான் யார் கான்செப்ட் வந்து இப்படிதான் போல, நம்ம இப்படிதான், நானே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் இப்படிதான் ஒரு அறகுறையானவா அப்படின்னு நானே எனக்கு ஜட்ஜ் பண்ணி நானே வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமா அப்போ ஐயாவோட இதை நான் வந்து புக்ஸ் எல்லாம் நான் ஆன்லைன்ல தான் படிச்சேன். அப்ப நினைச்சேன் இதுதான் நான் யாரா, நான் வந்து இவாதான், நான் இப்படிப்பட்டவாதான் நானே எனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் உங்களும். ஆமா அப்புறம் ஆமா நினைச்சேன் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய பழகுவோமே அப்படின்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லரிங்னே இப்ப கத்துக்கிட்டேன். அது முழுசா பண்ண முடியல, அவர் அறகுறன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். இப்ப நானாவே மைண்ட மாத்திக்கிட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படி நான் மைண்ட மாத்திக்கிட்டேன். ஆமா இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது அதுக்குண்டான ஆற்றல் அதனால வெளிப்படும். இன்னைக்கே உடனே நல்லா நல்லா பண்ண போறது இல்ல, இன்னைக்கே உடனே நல்லா பண்ண மாட்டேன், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கதான் செஞ்சிருக்கேன். இப்போ மைண்ட் ஆமா மாத்திக்கிட்டு கரெக்டா மாத்திக்கிட்டு. அவ்வளவுதான், அந்த முடிவு எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். தேங்க்யூமா, ரொம்ப ஓகேம்மா. நன்றிமா. ஆ தேங்க்ஸ். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ராஜா சார் சொல்லுங்க. சார் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. சாரி நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஓகே ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபாஸ்ட் 1 மந்த்தாக தான் ஐயாவை பற்றி தெரியும். அந்த வீடியோஸ்லாம் கோத்ரூ பண்ணேங்க. சில வீடியோலாம் பார்க்கும்போது ஐ ரியலி வெரி இம்ப்ரெஸ்டு வித் ஐயா ஸ்பீச். இப்போ என்னென்னா எனக்கு வந்து நான் எதனால இந்த ஆன்மீகத்தை நோக்கி வந்தேன் அப்படின்னா என்னோட குடும்ப சூழ்நிலைகள்னால வந்தேன். அந்த தேடலில் வந்தேன். வரும்போது ஐயாவை பற்றி தெரிய வந்தேன். அவரோட மீட்டிங் வந்து சென்னையில் வரும்போது அட்டன் பண்ணலான்ற ஒரு இது இருக்குது. பட் மீன் டைம் இப்போ இந்த இது ஐயா சேர்த்து விட்டார் இந்த இதில் குரூப்பில், இப்போ தான் நான் பார்த்தேன் உங்களோட இதை, அதில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது சில இது புரியுது. இப்போ எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட டாட்டர் வந்து ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, ப்ளஸ் எனக்குமே ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ. ஸோ இதில் இருந்து மீண்டு வர்றது எப்படி, அதை வந்து நம்ம அதோட திங்கிங்ஸ்ல இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்றது ஒரு குழப்ப சூழ்நிலைகள் எப்பயுமே எனக்கு இருக்கு. சரி, இப்போ ஹெல்த்ல ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறப்போ, ஆமா ஹெல்த்ல வந்து ஒரு இஷ்யூ வந்துருச்சு, இதுக்கு இதுக்கு வந்து அகத்தளவுல நீங்க இதை போட்டு குழப்பாம இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு டாக்டரை பார்க்கலாம் ஆமா இல்லைங்களா, எப்படி ஆமா பார்க்கலாம், யார பார்க்கலாம், என்ன பண்றதுங்கிறது நீங்க கவனம் வந்து அகத்துல வைக்கணும். இது எப்படி ஆகும், அப்படி ஆகுமோ, இதாயிடுமோ, அதாயிடுமோ, அவங்க அப்படி சொல்றாங்களே, இது வந்து வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லும் போது நம்ம மனம் அப்படிதான் உள்ள வேலை செய்யுது, எல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும், பயமுறுத்திட்டு இருக்கும். இப்ப அது உள்ள கவனம் வச்சீங்கன்னா அந்த பயம் வந்து, குழப்பம் பயமும் உங்களுக்கு அதிகமாயிடும், நீங்க வெளியில ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். இஷ்யூ வந்துருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. ஆமா அதை அப்படியே ஏத்துக்கோங்க, இப்ப இருக்குது எனக்கு கை வலினா கை வலி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம். அப்ப நீங்க அந்த இடத்துல அதை ஒத்துக்கும் போது அந்த உண்மை உண்மையை தான் நீங்க, இப்ப கை வலிக்குதுன்னா எனக்கு கை வலிக்குது தானே, ஆமா வலிக்குது, இப்ப என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சோ அதை அப்படியே ஏத்துக்க சொல்றீங்க ஆமா அப்படியே. அது உண்மை தானே, இப்ப ஒரு கை வலியோ கால் வலியோ இருக்குதுன்னா அது உண்மை தானே. ஆமா ஆஃப் கோர்ஸ். ஆமா எஸ் அப்போ நான் வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும் அந்த இடத்துல அதை ஒத்துக்கொள்ளும் போதுதான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரி டாக்டரை பார்க்கலாமா, இதுக்கு சித்தா பார்க்கலாமா, இல்ல
வேற ஏதோ இங்கிலீஷ் மெடிசன் அக்குபஞ்சர் எத்தனையோ இருக்குது, எது எது பார்க்கலாம், எது சரியா இருக்கும், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நோக்கி நீங்க வந்து செயல்ல இறங்குவீங்க, எது சரியா இருக்கும்னு. அப்ப செயல் செய்யும் போது அந்த அதையும் ஒரு குழப்பம் இல்லாம தடுமாற்றம் இல்லாம நீங்க பர்ஃபெக்டா செய்ய முடியும். அப்படி இல்ல உள்ளேயே சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுலயே தான் உழன்றுகிட்டே இருப்பீங்க. ஓகே ஓகே புரியுதுங்களா? மேடம், புரியுது புரியுது. அது ஆஸ் இட் இஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து அது இந்த டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்றீங்க, அதில் விட்டுறணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி தானே. பட் ஆமா, நீங்க அதுக்கான குறைச்ச அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டாவே அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும். அது உங்களை குழப்பாது. அதாவது முடிவு பண்ண ஆமா ஆமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்கல்ல, ஆமாம் எனக்கு ஒரு கால் வலி இருக்கு ஆமா அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அது அந்த இடத்துல இதாயிரும், அடுத்ததுக்கு உண்டான இதுக்கு போயிடுவீங்க. இல்லைன்னா தான் எனக்கு வந்திருக்க கூடாது, ஏன் வந்துச்சு அப்படியா இப்படியானா அதை நீங்க மாத்துறதுக்கு தானே முயற்சி செய்யறீங்க. ஏற்கனவே ஒரு பெயின் இருக்குதுன்னா அந்த பெயின் இருக்கவே கூடாதுன்னா அது அது எப்படி இல்லாம போகும்? இப்ப இருக்குது ரைட் நவ இருக்குது. ஆமா ஆ எஸ் அந்த இடத்துல வந்து ஆமா இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் அதுக்கு வந்து சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இஷ்யூ வர்றதுக்கான சோர்ஸ்ன்னு பார்த்தா சில சிலர் செய்த செயல்கள் வந்து திங்கிங், அதே திங்கிங் வந்து மனசில் ஓடிட்டு அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த இதுக்கு கொண்டு போய் அந்த ஹெல்த் இஷ்யூவில் கொண்டு போய் விட்டுறது. அது என்னால் உணர முடியும். ஆமாம், பட் அதுதான் அந்த இதை வந்து அதுல இருந்து மீண்டு வரணும்னா அதை வந்து ஜஸ்ட் லைக் ஃப்ளோ மாதிரி விட்டுறணும் அப்படி தானே, லைக் பிரவாகத்தில் ஆமா, நம்ம அதாவது விட்டுறணும். உங்க ஹெல்த்தோட ப்ராப்ளம் வந்து ஏன் வந்துரு, ஹெல்த் ஏன் பாதிச்சிருக்குன்னா உங்களோட மனசு குழம்பி இருக்கா, மனதுனால வந்திருக்கா இது சும்மா? அதாவது தாட்ஸ், அதாவது வந்து நமக்கு எதிராக அவங்க ஆ அப்படி பண்ணியிருப்பாங்களோ இப்படி ஆ பண்ணுவாங்களோ, ஸோ ஆ சம்திங் லைக் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு எனக்கு தோணுது. பட் சம்டைம்ஸ் அது பாசிட்டிவா அது வந்து அவங்க பண்ணாலும் அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடணும்னு தோணுது. பட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மனசு உழந்துகிட்டே இருக்கு அந்த அதுதான் இப்ப விஷயங்கள்லயே. அந்த தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் தான். நீங்க வந்து ஒரு முகம் பண்ணினீங்கனாவே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். புரிஞ்சிடும் தாட் புரிஞ்சிடும். வந்து ஆமா அது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல, கட்டுப்பாட்டுல இல்ல, அது எப்ப வேணா எப்படி வேணாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். திங்கிங் தான் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்போ அந்த தாட்டை வந்து தேவையில்லாததுன்னு உங்களுக்கு தெரியும் போது அதை திங்க் பண்ணாம விட்டுட்டா அது போயிடும். அது வந்து ஒரு அரை நிமிஷம் அரை வினாடி தான் அது. அது போயிடும். ஆமா. ஓகே மேம், தேங்க் யூ ஸோ மச். நாகரத்னம் மேம் சொல்லுங்கள். அம்மா, இப்ப வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஐயா சொல்ற மாதிரி அகத்துல வேலையே இல்ல, புறத்துல மட்டும்தான் வேலை இருக்குது. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம டைட்டா புடிச்சிட்டாலே நிறைய பிரச்சனையில இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் இல்லையாங்கம்மா? ஆமா ஆமா ஆமா, மனதளவுல உங்களுக்கு பாதிப்பு இல்லாம நீங்க இருக்க முடியும். ஏன்னா நம்மளோட முக்கியமான பிரச்சனைக்கு மனசுதானே காரணமா இருக்குது. இப்ப நம்ம வெளியில ஆமாங்க. வேலை செய்யலாம்னு மனதை உபயோகப்படுத்தி தானே வேலை செய்யறோம், அப்பதானே சிறப்பா அந்த செயல் செய்ய முடியும். இப்ப ஆமாங்க. உள்ளுக்குள்ள ஒரு நமக்கு பிரச்சனை பாதிப்பு ஏற்படுதுனால மனம் பாதிக்கும் போது நமக்கு எவ்வளவு பெயின் வருது, ஆமாங்க. அது இல்லாம செயல்பட முடியும். உள்ளயும் நம்ம வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்க முடியும், வெளியிலயும் செயல் வந்து செய்ய முடியும். சரிங்கம்மா. அதாவது நடந்ததை பத்தி யோசிக்கவே கூடாது, அடுத்தது என்ன, நம்ம அடுத்து ஆமா செய்ய வேண்டிய வேலை என்ன. ஆமா நடந்ததை பத்தி யோசிக்கிறது தான் அகத்துல சதா நடந்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு ஆ சொல்யூஷன் என்னன்னு சதா நடந்துட்டே இருக்குது அகத்துல. ஆனா புறத்துல வரும்போது நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கான பிளான் மட்டும்தான் வேலை இருக்குது. ஆமா அதனால ஐயா சொல்ற அந்த ஒரு கான்செப்ட மட்டும் நம்ம டைட்டா புடிச்சிட்டோம்னாவே நம்ம முன்னேறி போயிடலாம். புறத்துல என்ன ஆமா வேலை அப்படிங்கறத மட்டும் பார்த்தாலே போதும். ஆமா, அம்மா நம்மளோட வேலை வந்து வெளியில தான் புறத்துல தான். புறத்துல என்னோட தான். மனம் இப்படி இருக்கணும், என்னோட மனம் வந்து எப்பவுமே அமைதியா இருக்கணும், என்னோட மனசுல இந்த எண்ணம் எல்லாம் வரக்கூடாது, என்னோட மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு ஏதோ ஒண்ணு செய்யறோம் பாக்குறீங்களா? ஆமாங்க. அதுதான் வந்து வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு ஐயா இப்ப சொல்றேன். அடுத்தது நான் அததான் கேட்க வந்தம்மா. அப்ப நம்ம புறத்துல தான் நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம சரி அதான் சதா வேலைய குறித்தே இருக்குதே, மனதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்னு நம்மளுக்கு தேவைப்படும் போது என்ன பண்றதுன்னு கேட்க வந்தேன். பட் அந்த இன்ப விளைவு தான் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்குதுங்கிறீங்க. அதாவது உங்களுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம், இப்ப எனக்கு வந்து மனம் ரிலாக்ஸா வேணும்னா ஒரு மூவி பாக்குறேன், ஒரு காமெடி பாக்குறேன்னா பாக்கலாம், அது தப்பு இல்ல. அதுலயே சிக்கி உழன்றுகிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? எனக்கு இப்படிதான் வேணும்னு எதிர்பார்த்து
மன ஒரு அமைதி வேணும். கம்பல்சன். ஆ அது ஆ அது அதுதான் எதிர்பார்க்க பிரச்சனை. கூடாது. ஆமா. சரிங்கம்மா. அப்ப வந்து நம்ம ஒரு பிரவாகமா அடுத்தது என்ன, நம்ம செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன, அடுத்து அதுக்கான நம்மளோட பிளான் என்ன, செயல் என்ன அப்படிங்கறத பத்தி போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்றீங்கம்மா. ஆமா, வெளியில வந்து நம்ம செயல்ல வந்து கவனம் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளேயும் மனச வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போராடுறோம், வெளியிலயும் வேலை செய்யறோங்கிறப்ப அது முழுமையா செய்ய முடியாதுல்ல. அப்ப அகம் வந்து ஃப்ரீ ஆயிருது நமக்கு. சரிங்க. ஆமா, அடுத்த வேலை என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கிறதுனால, நடந்து ஆமா. முடிஞ்சதை பத்தியோ இல்ல நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பத்தியோ நம்ம யோசிக்க போறதே இல்ல. நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை பத்தி மட்டும்தான், நம்மளால செய்யக்கூடிய வேலை என்னவோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்போம் புறத்துல இருக்கும் போது. ஆமா, அப்போ அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதோட நம்ம மனசை நிறுத்திக்கணும். அந்த வைராகியம் வந்துட்டாவே பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். நிறுத்திக்கணும்னா நம்ம நிறுத்த முடியாது, அது பாட்டுக்கு உள்ள தாட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்கம்மா. அது வந்துகிட்டே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும், அது வரும் அவ்வளவுதான். வரும் நம்ம வரும்போது. நிறுத்தணும், வரும், வந்துட்டு போகட்டும், அவ்வளவுதான். சரிங்க. தாட் வந்து வரக்கூடாது, நான் மனசை நிறுத்திக்கணும்னா அப்படி செய்ய முடியாதுல்ல. சரிங்க. அது அது கண்டினியூஸா வந்துகிட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு தாட் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அதை புரிஞ்சுக்கணும், அது ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இருப்போம். ஓகே, ரிவர் அவ்வளவுதான். மிரர் மாதிரி, வண்டியில இருக்கிற இப்போ ரிவர் மிரர் மாதிரி அது நம்மளுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கும், ஆனா நம்ம இப்போ அதை தாட், கவனிக்க வேண்டியதில்லை. ஆமா, எனக்கு ஒரு தாட் வந்திருக்குதுன்னா, ஆமா, அது வரும், வரதானே செய்யும் அப்படிங்கிறத அதை புரிஞ்சிருக்கும் போது, அது வந்தாலும் நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து திங்க் பண்ண தேவையில்லை. அப்ப நம்ம பிரச்சனைகளை எல்லாம் யாரு சால்வ் பண்றா, நம்ம பண்ண வேண்டியது இல்ல, தானா நடக்கும், நம்ம நம்ம வேலைப்பட்டு பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கணுமா மேம்? இல்லை இல்லை, இப்போ உங்களுக்குள்ள தாட் வந்துகிட்டே இருக்குது, அந்த தாட்ல தேவையான தாட்டும் இருக்கும். வெளி செயல் வந்து தாட்ட வச்சு தானே செயல் செய்வீங்க. ஆமாங்க, நான் ஆமாங்க, எப்படி போவேன், இன்னைக்கு ஸ்கூட்டர்ல போனா ஆட்டோல போனா, அந்த தாட் வேணும் இல்ல, ஆமாங்க, அதை திங்க் பண்ணி செயல்படுத்தணும்ல. அதை ஆமா. விட்டுட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போதுன்னா, அது இப்ப தேவையில்லாத பிரச்சனை. இப்ப ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம், வேற ஏதோ நேத்து நடந்ததெல்லாம் கொடுக்குதுன்னா, அது கொடுக்க கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது ஓகே உள்ள மேம், இருந்து வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன ஓகே. பண்றோம், நம்ம ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கோம், அது வரதான் செய்யும்னு அதை நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை. ஓகே அது ஓகே. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அதை மட்டும் இப்ப செய்யணும் யோசிச்சுட்டு. என்ன, இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன், போகணும், டைமுக்கு போகணும், ஓகே எப்படி போகலாம், எதுல ஓகே. போகலாம், அவ்வளவுதான். அதை திங்க் பண்ணி ஓகே நீங்க செயல்படுத்தணும். சரிங்கம்மா, நல்லா புரிஞ்சுதுங்கம்மா, நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா? இல்லை கேள்விகள் கேட்குறதா கேளுங்க, அட்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே மேம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே தானே, கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். இதுல வந்து கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.